எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்லா கொண்டாடுங்க, முடிஞ்சளவுக்கு வெளியே அவாய்ட் பண்ணுங்கள், சேஃபாக வெடிக்கிறவங்க சேஃபாக வெடிங்க. இன்றைக்கி எல்லோரும் ஃபஸ்ட்டு தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு, நல்லெண்ணெய் வச்சு கொஞ்சம் காய வச்சு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் குளிங்க. தலைக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது, முடி நல்லா வளரும். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, பூச்சி வெட்டு புழு வெட்டு. பூச்சி வெட்டு புழு வெட்டுன்றது ரவுண்டாக ஒரு சில இடத்துல அப்படியே கட்டாயி கட்டாயி அந்த இடத்துல முடியே இல்லாமல் போயிடும். தயவு செஞ்சு அதை சொட்டை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். நீங்கள் அந்த ஒரு ரவுண்டு மாதிரி வந்து அதை அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகும், அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அதை வந்து உடனடியாக சரி பண்ணோன்னா அதில் கத்தாழை இல்லை, அந்த கத்தாழையை வெட்டி அதில் சார் இருக்கும்ல, ஜெல்லு மாதிரி இருக்கும், அதை அந்த இடத்துல ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு குளிச்சுடுங்க. ஒரு 3 நாளே மறுபடியும் அந்த இடத்துல முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மறுபடியும் பூச்சி விட்டு பரவாமலையும் தடுக்கலாம். இது ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா வேஸ்ட்டு, ஹாஸ்பிட்டலில் யாருக்கும் எதுவுமே தெரியாது. இல்லை அந்த பாட்டி வைத்தியம் ஒரு சில ஆளுங்க இருப்பாங்க, எங்கள் ஏரியாவில் இருக்காங்க, உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணால் நம்பர் தரேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலையில் ஏதோ ஒரு எண்ணெய், ஏதோ ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அதை அப்ளை பண்ணிட்டு லைட்டாக தலையில் என்னமோ பண்ணுவாங்க, அந்த முடியெல்லாம் பிடிச்சி இழுப்பாங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு புழு மாதிரி வரும், உண்மையிலே கருப்பு கருப்பாக இருக்கும், நசுக்கி பார்த்தோன்னா மூட்டைப்பூச்சி மாதிரி ஸ்மெல் வரும், அது ரத்தமும் வரும் அதுலேருந்து. நான் அது தான் பண்ணேன், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் ஒரு பொடி மாதிரி தருவாங்க, அதை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதை அப்ளை பண்ணிங்கன்னா 2-3 நாளில் முடி முளைச்சி நல்லா வந்துடும். தயவு செஞ்சு இது யாருக்கும் பயப்படாதீங்க, முடிஞ்சால் அந்த பாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், நான் நம்ம நம்பர் தரேன், அந்த பாட்டிக்கிட்ட போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கத்தால் அப்ளை பண்ணுங்கள், சரியாயிடும். இதுக்காக யாரும் பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல்லாம் போகாதீங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால், தீபாவளி கிஃப்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த நம்பர் தரேன். சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. பாய், ஹாப்பி தீபாவளி, என்ஜாய்.